ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் பழனி முருகன் மேட்ரிமோனி சேனல். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடிய இலவச வரன் பதிவுகள் மூலம் உங்களுக்கு மனதிற்கு பிடித்த நல்வாழ்க்கை துணை இந்த பதிவின் மூலம் அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். வாங்க இன்றைய வரன் பார்ப்போம். பெயர் பார்த்தீங்கன்னா மலர்விழி. எங்களோட வயசு 33 ஆகுதுங்க. எங்களோட ராசி மிதுன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா ஆதி திராவிடர் வகுப்பை சார்ந்தவங்க. படிப்பு டிகிரி முடிச்சிருக்காங்க. வேலை நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வீட்டிலேயே சொந்தமாக தொழில் செய்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு முதல் மற்றும் மறுமணம் எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் வசிக்கிறாங்க. இவங்களுடைய வசதி நிலைன்னு எடுத்துகிட்டிங்கன்னா இவங்களுக்கு ஓரளவு வீடு நிலம்லாம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மிடில் கிளாஸ் ஃபேமிலி அளவுக்கு இருக்குங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஒரு அரை ஏக்கர் நிலம் இருக்கிறதையும் சொல்லியிருக்காங்க. உடன்பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா மட்டும்தாங்க. அவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சுங்க. இவங்களுடைய அப்பா அம்மா ரெண்டு பேருமே ப்ரைவேட் ஜாபில் தாங்க இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு திருமணமாகி விவாகரத்து ஆனதுனால இவங்க வீட்லேயே ஒரு பிஸ்னஸ் சின்னதாக பண்ணுறதா பண்ணிகிட்ருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதனால் என்ன சொல்ல வராங்கன்னா, தனக்கு வரக்கூடியவர் வந்து ஒரு திருமணமாகி டிவோர்ஸ் ஆனவராக இருக்கணும், குழந்தைங்க இருந்தாலும் சம்மதம், ஆனால் எந்த ஒரு தொடர்பும் முதல் மனைவியோடு இருக்கக்கூடாது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஓரளவு படித்து வசதியாக இருந்தாலும் பரவாயில்ல, சாதாரண குடும்பமாக இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களே மாதம் ஒரு 50,000 சம்பாதிக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதனால் எனக்கு வசதியானவங்களாம் முக்கியம் இல்லை, நல்ல குணமான மனமாங்களாக இருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஏற்கனவே திருமணமாகி குழந்தைங்களாம் எதுவும் இல்லைங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் என்ன சொல்ல வராங்கன்னா, தனக்கு நல்ல ஒரு குணமாக தன்னை நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிறது மட்டும் தான் எதிர்பார்க்குறாங்க. இவங்களை பற்றி மேலும் தகவல் அறிய கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா சுகன்யா. இவங்களோட வயசு 33 ஆகுதுங்க. இவங்களோட ராசி ரிஷப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா முதலியார் வகுப்பை சார்ந்தவங்க. படிப்பு எம்பிஏ முடிச்சிருக்காங்க. வேலை நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்துட்ருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு முதல் மற்றும் மறுமணம் எதுவாக இருந்தாலும் சம்மந்தம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் வசிக்கிறாங்க. இவங்களுடைய வசதி நிலைன்னு எடுத்துகிட்டிங்கன்னா இவங்களுக்கு சென்னையில் ஒரு பெரிய வீடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஒரு 2-3 இடத்துல ஃப்ளாட் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அது இவங்க பேரில் மட்டும் இருக்கிறதாங்க. உடன்பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணாங்க. அவர் வந்து ஃபாரினில் செட்டில் ஆகிட்டார். இவங்களுடைய அப்பா அம்மா ரெண்டு பேருமே வந்து ப்ரைவேட் ஜாபில் தாங்க இருக்காங்க. ஸோ அதனால் என்ன சொல்ல வராங்கன்னா, தனக்கு வரக்கூடியவர் வந்து ஒரு டிகிரி முடிச்சுட்டு நல்ல ஒரு சுமாரான வேலையில் மாதம் ஒரு 15,000-20,000 சம்பளத்தில் வேலையில் இருந்தால் கூட பரவாயில்லாம், அதாவது அவுட்டராக இருந்தாலும் பரவாயில்ல, கிராமமாக இருந்தாலும் எனக்கு சம்மதம்னு இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வேறு எந்த எதிர்பார்ப்பும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்தும் ஆயிடுச்சு. குழந்தைங்க எதுவும் இல்லைங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்கள பற்றி மேலும் தகவல் அறிய கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா சுலோச்சனா. இவங்களோட வயசு 38 ஆகுதுங்க. எங்களோட ராசி கடக ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா நாடார் வகுப்பை சார்ந்தவங்க. படிப்பு வந்து எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு இவங்களே சொந்தமாக ஹாஸ்பிட்டலில் தான், சின்னதாக ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு முதல் மற்றும் மறுமணம் எதுவாக இருந்தாலும் சம்மந்தம்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக மறுமணமாக இருந்தால் சிறப்புன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா கோவையில் வசிக்கிறாங்க. இவங்களுடைய வசதி நிலைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்களுக்கு நல்ல ஒரு ரிச் ஃபேமிலிங்க. வீடு நிலம்னு நல்ல ஒரு வசதியாக இருக்கிறாங்க. உடன்பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தம்பி மட்டும்தாங்க. அவரும் டாக்டராக தாங்க இருக்காங்க. ஸோ இவங்களுடைய அப்பா அம்மா ரெண்டு பேருமே டாக்டர்ஸ் தாங்க. அதனால் என்ன சொல்ல வராங்கன்னா, தனக்கு ஒரு டாக்டர்ஸ்லாம் வேணாம், இன்ஜினியரிங் அப்படி இல்லைன்னா ஒரு டிகிரி முடிச்சுட்டு ஒரு நல்ல ஒரு கௌரவமான வேலையில் இருக்கக்கூடிய மணமகனாக இருந்தால் போதும் அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்காங்க. வீட்டோட மாப்பிளையாக வந்தாலும் நல்லது தான் அப்படின்னு இருக்காங்க. இவங்கள பற்றி மேலும் தகவல் அறிய கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும்.